வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் சரியான அளவு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் பொலிவு பெறும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9565. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கையில் கிடைக்கின்ற வரம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை செல்வம் சார். ஆனா அந்த குழந்தைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பணியை வந்து பெற்றோர்கள் செய்யும் போது இறைவனுக்கு சமமாகத்தான், அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வமே கடைசியில நின்று பாக்குறாங்க சார். இருந்தாலும் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பாசமான பெற்றோர்கள் பாசம் மறந்த பிள்ளைகள் சார். இதற்கு தீர்வு கொடுங்களேன். அருமையான கேள்விம்மா. நீங்க வந்து வரமான பிள்ளைகள், இங்க சில நேரங்களில் வரங்கள் சாபங்களாக மாறி போகிறது. நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்றேன், கவிப்பெறர் இவருடைய கவிக்கோ அப்துல் ருக்மானுடைய ஒரு கவிதை, வரங்களே சாபங்களானால் இங்கே தவங்கள் எதற்காகன்னு கேட்பார். அந்த மாதிரி நல்ல நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மை கண்ணும் கருத்துமாக மீது அன்பு காட்டுவார்கள் அப்படின்னு பார்க்கிற போது அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை மறந்து போவது என்பது ஒரு மிக வேதனையான ஒரு விஷயம்தான். நீங்க கேட்பதிலே மிகுந்த நியாயம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் உங்களுக்கு கேள்வியை கேட்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. பெற்ற பிள்ளைகள் வந்து பெற்றவர்களை பாராமுகமாக விட்டு விடுகிறார்கள். பெற்றவர்களுடைய மனது தவிக்கிறது. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை அரவணைச்சு கொண்டு போவாங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்கன்னா அதற்கு என்ன செய்யணும் பெற்றவர்கள் அப்படின்னா, வாழையடி வாழையாக குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பெற்றவர்கள் என்ன செய்யணும்னா, வாழை மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாழை மரத்திற்கு வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மஞ்சள் கலந்த நீரை தெளித்து வர வேண்டும். அந்த நீரை ஊற்றணும் வாழை மரத்துக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மஞ்சள் கலந்த நீரை அப்படி வாழை மரத்திற்கு ஊற்றி, நான் பெற்ற பிள்ளைகள் என் மீது அன்பு காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று தங்களுடைய மனக்குறைகளை சொல்லி அவர்கள் அப்படி பிரார்த்தித்துக் கொள்வார்களானால் தெய்வம் நின்று உதவும். பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையிலே ஒரு பிணைப்பு உருவாகும். பெற்றவர்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் மறைஞ்சு பிள்ளைகளுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்குமா. பல பெற்றோர்களின் கண்ணீரை துடைக்கின்ற அற்புதமான வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். இருந்தாலும் ஒரே ஒரு சந்தேகம், அவங்க இருக்கிற இடத்து பக்கத்துல வாழைமரம் இல்லைன்னா இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் சார்? பொதுவாகவே வியாழக்கிழமை காலையில அவர்கள் பக்கத்துல வாழைமரம் இல்லைன்னா குரு பகவானை அவர்கள் வழிபட்டு வரலாம். குரு பகவான்னா வந்து நம்ம ஜாதகத்துல நவக்கிரகங்கள்ல குரு பகவான் தான் புத்திர காரகன் அப்படின்னு பேர். ஆகவே இந்த குரு பகவானை வழிபட்டு தங்களுடைய குறைகளை இவர்கள் சொல்லி வந்தால் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு அந்யோன்யம் நிலவும்மா. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கீதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தங்கச்சிக்காக கேட்கணும்மா. ஓகேம்மா, அவங்க பெயர்? பேர் விமலா. டேட் ஆஃப் பர்த்? 22/7/2001. ஓகேம்மா, பிறந்த நேரம்? காலை 11:35 ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? கடகராசி. ஆயை நட்சத்திரம் கன்னி லக்னம்மா. ஓகே கீதாமா, சொல்லுங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அவள் ஆரோக்கியம் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி அமையும்னு கேக்குறோம்மா. கீதாமா, சகோதரிக்காக தாய் ஸ்தானத்துல நின்று நீங்க கேக்குறீங்க. அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. கவலையப்படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் இப்ப கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். ஏன் சகோதரி விஷயத்துல ஏன் இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு? இல்ல, வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாமா, மன வருத்தத்தோடயே இருக்க வேண்டாம். அதாவது இது என்னன்னா, உங்களோட அன்பு சகோதரியுடைய ஜாதகம் வந்து கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்துல புதன் பகவான் ஆட்சியாக இருக்கார்.
இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் புதன் தான் அவர்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அந்த புதன் பகவான் இவர்களுக்கு ஆட்சியாக உச்சமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி இந்த பெண்ணுக்கு வந்து புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், ஆகவே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன ஒன்று இருக்குன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறது. அதனால பொதுவாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற போது மட்டும் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தாலே நல்லபடியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 2027 நல்ல செய்திகள் ஒரு வாழ்க்கையில் வரும், சுப செய்தி கூடி வரும், ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. இவங்களை பற்றி எந்த கவலையும் வேண்டாம், அவர்கள் வளமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் சேலத்துல இருந்து மேடம். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/10/1996. 9/10/1996. ஓகே. பிறந்த ராசி? ஓகே. சிம்ம ராசி நட்சத்திரம்? ஓகே. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. காலையில 9:07. ஓகே. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில இது செஞ்சாலும் நேர்மைக்கு வரமுடியும் மேடம். கவலையப்படாதீங்க சார், வெற்றி நிச்சயம், கவலையப்படாதீங்க. அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய ஜாதகம் அழகா நீங்களே சொல்லிட்டீங்க, சிம்ம ராசி சரிங்களா, மக நட்சத்திரம் நீங்க. இது என்னன்னா அஞ்சா நெஞ்சர்கள் பேர் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. என்னைக்குமே வந்து வாழ்க்கையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதி அவர்களை வெல்ல வைக்கும். அப்படிப்பட்ட ராசியில தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. இது என்ன ஒரு அமைப்புனா நீங்க வந்து துலா லக்னம் சரிங்களா, இந்த துலா லக்னமும் சிம்ம ராசியுமா பிறந்திருக்கிறீங்க. இதனாலதான் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வருது, அதாவது உங்க லக்னத்துக்கு பாதகஸ்தானமே ராசி ஆயிருச்சு, அதனாலதான் இந்த பிரச்சனைகள். பட் எதுவா இருந்தாலும் வேலை ரீதியாக என்ன கேட்டீங்கன்னா 2023 பிறகு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனியும் கேதுவும் இணைந்திருக்கிறது. அப்போ ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியாதபடி வேலை துண்டுபடும், ஒரு திருப்தி நமக்கு இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்புறம் என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னா, சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு நீங்கள் தோப்புக்கரணம் இட்டு வாருங்கள். 21 தோப்புக்கரணம் போடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் கோயிலுக்கு சென்று 7 அவரை சுற்றி வந்து தேங்காய் எண்ணெயிலே தீபம் ஏற்றுங்கள். ஒரு அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 2023 பிறகு ஒளிமயமான வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றம் இருக்கும், நிம்மதியா இருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நிர்மலா பேசுறேன். நிர்மலாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும்மா. ஓகே. அவருடைய பெயர் அம்மா? பாலகுமார். டேட் ஆஃப் பர்த்? 28/2/1994. ஓகேம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ராத்திரி 7:55. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? அற்புதமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையே படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது லக்னம் ராசி இரண்டுமே மிக சிறப்பாக அவருக்கு அமைஞ்சிருக்குமா உங்களுடைய? ஆமாங்கம்மா, நல்லா அமைஞ்சிருக்குமா. உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துலம்மா அடுத்த ஆண்டு 2022 நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியாக போதுமா, பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2022 அவருக்கு இந்த திருமணம் விஷயமாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட முன்னேற்றமாக இருக்கட்டும், எல்லாமே கூடி வரப்போகிறது, நல்லா இருப்பார். அவரை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். மனசுல ஒரு உறுதியாக அவர் இருக்கணும். என்னன்னா ஒரு கன்னி ராசியில பிறந்திருக்கிறாரு, சந்திரன் குழிகள் சேர்ந்திருக்கு. சில நேரங்களில் வாழ்க்கையில முன்னேற முடியலையோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எந்த பயமும் அவருக்கு தேவையில்லை. பௌர்ணமி நாட்கள்லம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வர சொல்லுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நல்ல முன்னேற்றம் வரும். இவருக்கு மிகச்சிறப்பான காலம் அடுத்த ஆண்டிலிருந்தே தொடங்குதுமா. என்னுடைய வாழ்த்துக்கள். சார், பொதுவாகவே செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் பார்த்து பயப்படாத மனிதர்களை உலகத்தில் பார்ப்பதே அரிதுன்னு சொல்லலாம் சார். ஆனால் இவை அனைத்தும் எங்களை பார்த்து பயந்து ஓடணும்னா அதற்கு வரம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார். அதாவது தீய சக்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம்மா. அதாவது தீய சக்திகள் நம்மளை பாதிக்கக்கூடாது. ஒரு சாதாரண கண் திருஷ்டியில் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் மனிதர்களை பாதிக்கிறதேன்னு எல்லாருமே அஞ்சுறாங்க. ரொம்ப இதாக இருக்குது சார், நாங்கள் ஜோதிடத்தில் போய் அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணுறோம், அவர் வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாரு, ஆனால் எங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுறதே, குடும்பத்தில் தொடர்ச்சியாக உடல்நல பாதிப்புகள் வருது, இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் நம்மளை சூழ்கிறதுன்னு அர்த்தம்.
அப்படி தீய சக்திகள் நமக்கு இருக்குன்னா எப்படி விடுபடலாம்னா, முதல்ல நம்முடைய சுற்றுப்புறத்தை நாம் தூய்மையாக வச்சுக்கணுமா. நம்ம எப்பவுமே நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்றோம், விளக்கேற்றி வையுங்கள் வீட்டில் முதல்ல. இரண்டாவது, சாம்பிராணி தூபம் போடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை 6 மணி அந்தி நேரம், அந்தி சந்தி கூட நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ சாம்பிராணி தூபம் வீட்டில் போட்டுக்கிட்டே வரணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாசனையினுடைய காரணமாகவும், இந்த சாம்பிராணி தூபத்திற்கு வந்து இந்த தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால் அது செய்யலாமா. மூன்றாவது, மிக முக்கியமாக என்ன செய்யலாம்னா, வேப்பிலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேப்பிலையை தண்ணீரில் நனைத்து அது வீடு முழுவதும் நாம் தெளித்து வரலாம். எப்பொழுதுமே இதை செய்துட்டு வரலாமா. வேப்பிலை எப்படி வீடு முழுவதும் அந்த வேப்பிலையை நனைத்த தண்ணீரை வீட்டிலே தெளித்து வருவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் விலகும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த வேப்பிலை நீரை வீட்டிலேயே தெளித்து விட்டு பிறகு வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம், மகிழலாம். அப்படி இருக்கும் மிகப்பெரிய தீய சக்திகளை ரொம்ப சுலபமா விரட்டி அடிக்க முடியும்னு வரம் மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? முத்துக்குமார் சொல்லுங்க. 23/10/2000. ஓகேமா, அவருடைய பிறந்த நேரம் சொல்லுங்க. சிறப்பா இருக்குமா, நம்பிக்கை வைங்க, கவலையப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. என்ன தொழில் தொடங்கியிருக்கிறாரு உங்க மகன்? பையன் மீன்கடை தொடங்கியிருக்காரு. சரிங்கம்மா. அவர் சரிம்மா, அவருடைய ஜாதகத்துலமா இவர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. மேஷ லக்னம் சிம்ம ராசியில பிறந்திருக்கிறாரு. இவருடைய செய்தொழில முன்னேற்றம் வரக்கூடிய நவம்பருக்கு பிறகு நன்றாக இருக்கும்னு இருக்குமா. சரிங்களா, நவம்பர் மாசம், வரக்கூடிய நவம்பர் மாசம், இந்த வருஷம் நவம்பர் மாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து இவருக்கு நல்ல முன்னேற்றம் வந்து கொண்டிருக்குமா. நல்ல பணவரமும் நன்றாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து ஜான் போஸ்கோ பேசுறீங்கம்மா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு 14/2/1968. 14/2/1968. ஓகே சார். பிறந்த நேரம்? சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். ஓகே சார். பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் வந்து புதன் இரவு, வியாழன் போட்டிருக்காங்கம்மா, 1:10 இரவுன்னு போட்டிருக்கு. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு? வாழ்க்கையில வந்து எந்த முன்னேற்றமே இல்லைங்கம்மா, இது வரைக்கும் எல்லாமே தடையாவே இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். கவலையே படாதீங்க, தடைகளை தகர் தெரியக்கூடிய வழிமுறைகள் இப்ப சார் உங்களுக்காகவே சொல்ல போறாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அதாவது நீங்க வந்து விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கீங்க ஐயா, சரிங்களா? எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வாழணும்னு நினைக்கிறீங்க, நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சத்தியத்துக்கு சோதனைங்கிறதா உங்க வாழ்க்கை, சரிங்களா? எப்பவுமே இப்படி சோதனையாவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல குரு பகவான் சிம்மத்துல இருக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம். இது பாதிப்பு ஏன் வந்துச்சு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் வருதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் சனி ராகு சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு, சரிங்களா? இந்த சனி ராகு சேர்க்கை இருக்குனாலே நிறைய கர்ம தோஷம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். பல இடங்கள்ல நம்பிக்கை துரோகங்கள் கூட அரங்கேறுகிறது இந்த மாதிரியான அமைப்புல. ஆகவே சனி ராகு இருக்கு அப்படிங்கும் போது நிறைய தடைகள் வரும். இது விலகிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த சனி ராகுவினால் வரக்கூடிய கர்ம தோஷம், நமக்கு முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள், அந்த பாவத்தின் விளைவாக நமக்கு வரக்கூடிய பிடித்துக்கொண்ட கர்ம தோஷம், இதுல இருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு பொதுவா நிறைய தான தர்மங்கள் செய்துகிட்டு இருக்கணும். நீங்க அதிகமா செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாக தெய்வங்களை வழிபடுங்க, சரிங்களா? நான் அந்த புத்து தெய்வங்கள் என்ன இருந்தாலும் சரி, புத்து அம்மனாக இருந்தாலும் சரி, நாகர் வைத்துக் கொண்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, இப்ப கர்மாரியம்மன் அப்படின்னா பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்படி நாகம் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் சனிக்கிழமை வழிபட்டு கொண்டு வந்தால் மெல்ல மெல்ல உங்களுடைய தோஷம் குறைவுபட தொடங்கும், ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்க ஜாதகப்படி 2023 மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அது கூட தோஷங்கள் நிவர்த்தியானால் மிகப்பெரிய வெற்றி மாலையை நீங்கள் சூட்டுவீர்கள், வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நேரம் தெரியுங்களா? வழிமுறைகள் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடியக்கூடிய காலகட்டம் சரிங்களா? ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு ஏழரை சனி முடியுது. இந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு மன அழுத்தம் அவ்வப்பொழுது கொடுத்துட்டு போகும். அப்போ நீங்கள் மிக நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மகான் வழிபாடு செய்யணும். மகான்னா சித்தர்கள், ஞானிகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை வழிபடணும். உதாரணமாக நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபாவை வழிபடலாம். வியாழக்கிழமைகளிலே ஷீரடி பாபாவிற்கு நடைபெறக்கூடிய ஆராதனைகளில் நீங்கள் கலந்துக்கோங்க. அவருக்கு ஒரு நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். கண்குளிர காணுங்கள், மனதார வணங்குங்கள். உங்களுக்கு அப்படி வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா? இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்திலே மிக விரைவிலே உங்களுக்கு நல்ல செய்தி வருமா? வாழ்த்துக்கள் சார். பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க, சளி பிடிச்சாலும் கஷ்டம், சனி பிடிச்சாலும் கஷ்டம் அப்படிம்பாங்க சார். இந்த சனி பிடியிலிருந்து நாங்கள் எல்லாம் விடுபடணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நீங்கள் சனி பிடி சொல்கிறீங்க, சனி பிணியும் சொல்கிறீங்க. அதாவது பொதுவாக இந்த சனி பகவான் ஒருவரை பிடித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா கால் பகுதியில் பிரச்சனை வருமா? கால் மூலம் தான் அவர் உள்ளே நுழைகிறார். அதனால கால் பகுதியில் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனி நடக்குது, ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அர்த்தாசிரம சனி நடக்குதுன்னா கால்களில் பிரச்சனை வரும், காலில் அடிபடும், ஏதாவது ஒரு பிரச்சனையை காட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் காட்டும், அப்படி இதாக இருந்துகிட்டு இருக்கும். இவர்கள் எல்லோருமே முதல்ல சனி பிடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே, சனி திசை ஆரம்பிக்க போகிறது என்று தெரிந்தாலும் கூட இவர்கள் முதல்ல கால்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், திரும்ப வீட்டுக்குள்ளே வரோம், கால்களில் தண்ணீர் ஊற்றி கால்களை தேய்த்து கழுவி விட்டுட்டு தாம்மா வீட்டுக்குள்ளே வரணும். அது ஒன்று. ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை வச்சு தேய்க்கக்கூடாது. இந்த ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் பிடித்த காலத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. இரண்டாவது என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழை இருக்கிறாரு, நடப்பதற்கு காலணி கூட இல்லாமல் அவர் நடந்துக்கிட்டு இருக்கார், கல் முள்ளும் ஒரு காலை உறுத்துக்கிறதுன்னு தெரிகிறது, கண்ணால் பார்க்குறீங்க. அவருக்கு காலணிகள் வாங்கி கொடுக்க, செருப்பு வாங்கி கொடுக்கறது, காலணி வாங்கி கொடுப்பது, இப்படி உங்களால் என்ற உதவி. அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு ஒரு நீங்கள் துணிகள் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான உதவிகள் செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அதே மாதிரி கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கு பார்த்தீங்களா, தெரு நாய்கள், அவைகளுக்கு உணவிட்டு வரலாம். அப்பொழுதும் ஏழரைச்சனை துன்பத்திலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபட முடியும். தானம், நிதானம், சமாதானம் இருந்தாலே இந்த சன்னிதானத்தை எளிதாக அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். இது கூடவே இன்னொரு ஒரு தானமும் நம்ம செய்யலாம். இறந்த பின்பு நமது வீணாக போகின்ற நமது உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் நம்ம எல்லாரும் இறந்தும் இரவா நிலை அடைய முடியும் அப்படிங்கறதும் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா சார்? அதாவது உடல் தானம் மிக நல்லதுமா, அதை செய்யலாம், செய்வது மிகுந்த பலன் தரும், நல்ல பலன் தரும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நட்சத்திரம் என்ன சார்? கடக ராசி, ஆயுள் நட்சத்திரம், கடக லக்னம். என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வெற்றிக்கான வழிமுறைகள் சார் இப்ப கொடுப்பாரு, கேக்கலாம். நண்பரே வணக்கம். 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 அதாவது கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்க, கடக லக்னம் கடக ராசியில திருப்தியா அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம சனி பகவான பத்தி பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறார் சரிங்களா, அதனால உங்களுக்கு இப்படி பல தடைகள் வருகிறது.
அப்போ நிறைய தான தர்மம் பண்ணணும் நீங்க நினைங்க. அதே மாதிரி எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, இப்ப உங்களுக்கு சூரிய திசை நடக்குது, சூரிய பகவான் பாதகத்தில் இருக்கிறாரு, அதனால இந்த திசை உங்களுக்கு பாதிப்பை காட்டுகிறது. இந்த சூரிய திசை வந்து உங்களுக்கு 2023 முடிய போகுது. முடிந்த பிறகு பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும், எல்லா காரியமும் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, எல்லாம் தடையும் நீங்க நினைக்கிறீங்க, தலையிடம் மாறும், எல்லாமே மிகுந்த வேகமாக மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக உங்களுக்கு நடைபெறப் போகிறது. அப்படி ஒரு நல்ல திசை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது 2023. ஏன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே இதே பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்கு சார். அவங்க வாழ்க்கையில் அது எப்படி இருக்குனாக்க, வரவு எட்டனா செலவு பத்தனா, இல்ல ஜான் ஏறினா முழம் சறுக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் பொதுப்படையா எல்லாருக்குமே அதற்கான விளக்கத்தை கொடுங்க சார். அதாவது வரவு வந்து ரொம்ப எவ்வளவு வரவு வருகிறதோ அதை விட செலவு அதிகமாகுது. அப்ப இந்த மாதிரியான துன்பங்கள் விலகுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அருமையான பூஜா விதிமுறைகளை சொன்னார்கள்மா. அதுல ஒரு அற்புதமான பூஜை நாளைய தினம் வருகிறதுமா. நாம் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பூஜை நாளைய தினம் வருகிறது. அந்த பூஜை பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். நாளைய தினம் அவசியம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, சகல தரப்பினருக்கும் நன்மையை தரும். பொதுவா பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்கள் எல்லோருமே நாளைய தினம் வரலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணணும். அது போக யாரெல்லாம் செல்வ செழிப்பை விரும்புகிறீர்களோ, என்னுடைய வரவு நீங்க சொன்னீங்களே வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது, கடைசியில் துந்தனாவாக போய்விடுகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நாளைய தினம் அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். அம்மனை வந்து கலசத்தில் வைத்து அப்படி வழிபடுவதன் மூலமாக மிகச் சிறப்பான உயர்வுகள் வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு பெருகுதுமா. அது வந்து இந்த வரலட்சுமி விரதத்துடைய சிறப்பு. நாளைய தினம் அந்த வரலட்சுமி விரதம் அதை அத்துணை பேரும் கடைபிடிக்கணும். அவரவர் இல்லங்களிலேமா வீட்டு வாசல்ல கோலமிட்டு, வீட்டுக்குள்ளே கோலமிட்டு, ஒரு மிகச் சிறப்பான முறையில் பூஜையை செய்து வாழை கன்றுகளை கொண்டு வந்து கட்டி வச்சு அந்த வரலட்சுமி அம்மனை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய மன மகிழ்ச்சி அடைகிறார் வரலட்சுமி. மகாலட்சுமி மேல உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நாளைக்கு ஏற்படும். உங்கள் குடும்பம் செழிக்கும், வாழ்க்கை செழிக்கும். அற்புதமான பண்டிகை நாளைய தினம். அந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுங்க, நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே காணுங்கள். வரம் தரும் வரலட்சுமி விரதம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். மகாலட்சுமி மேல ஸ்லோகமே தெரியாட்டியும் உங்க ஸ்டைல்ல ஓ மகாலட்சுமியே போற்றியேன்னு சொன்னாலே போதும், 16 பேரும் உங்களை தேடி வரும் அப்படின்னு வர மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்களுடைய ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.